ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே உங்களை எல்லாரும் இந்த உடன்படிக்கை தியானத்தின் மூலம் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு டியூஸ்டே 26th September 2023. அல்லேலூயா. இன்றைக்கும் அப்போஸ்தலர் நடபடி 2:3-4 பார்க்கிறோம். ஆலயத்துக்கு போகிறாங்க, யாரு? பேதுரு, யோவானும். சரி, என்னதான் நடக்குது பார்ப்போமே. அண்ட் ஃபிக்ஸிங் இஸ் ஹைஸ் ஆன் ஹிம் வித் ஜான் பீட்டர் சேட், லுக் அட் அஸ். பேதுரு யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். யாரை பார்த்து சொல்கிறார்கள்? அந்த பிச்சைக்காரனை பார்த்து. பிறவிலே வாதம் உள்ளவனாக, நடக்க முடியாதவனாக, முடவனாக பிறந்த அந்த மனிதனை பார்த்து, அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பாரு, எங்களை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, கொஞ்சம் நான் நிச்சயமாக சில தேவையில்லாமல் அர்த்தம் இல்லாமல் வசனங்கள் இருக்காது. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, யோவானும் பேதுரும் பார்த்து சொல்கிறாங்களே, எங்களை உத்து பாரு, எங்களை பாரு, எங்களை பாரு. அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷராகிய எங்களை பாரு, எங்க கண்ணை பாரு, என்னை பாரு. என்னை பார்க்கும்போது உனக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். என்னை கவனிக்கும் பொழுது உனக்குள்ள ஒரு விசுவாசம் வரும். என்னை உற்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய நம்பிக்கை மாறும். என்னை பாரு, உத்து பாரு, என்னை பாருன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் பாருங்க, ஆனால் என்னை மட்டும் பார்க்காதீங்கன்னு சொல்லுவோம். பொதுவாக அப்படி தானே சொல்லுவோம், டோன்ட் ஃபாலோ மீன்னு சொல்லுவோம், டோன்ட் சீ மீ. அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், ஏன் என்னை பார்க்குறாங்க? உங்களை தான் ஏன் எல்லாரும் பார்ப்பாங்க? ஆராதனையில் எல்லாரையும் ஒருத்தர் ஒருத்தர் பார்ப்பாங்க தானே, என்னையா பார்க்கணும் அப்படின்றாங்க. இங்கே பேதுரும் யோவானும் என்னை பாரு, எங்களை உற்று பாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ வாழுகின்ற இடம், நீ வேலை செய்கிற இடம் உன்னை உற்று பார்க்க முடியுமா? நீ எப்படி பேசுகிறாய், நீ எப்படி பழகுகிறாய், நீ எப்படி ட்ரெஸ் பண்ணுற, நீ எப்படி இருக்கிற, உன்னை உற்று பார்க்க முடியுமா? உன் நடை, பாவனை, சுபாவனை எல்லாம் எப்படி இருக்கிறது? இங்கு யோவான பேதுரு சொல்றாங்க, என்னை பாரு, எங்களை பாரு, எங்களை உற்று பாரு. எங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை நீ பார்க்க முடியும். அதைத்தான் சொல்ல வர்றாரு, எங்களை உத்து பாரு. எங்களுக்குள்ள ஒரு வல்லம் இருக்கு, அந்த வல்லமையான இயேசுவை நீ பார்க்க முடியும். உத்து பாரு. Look at us. யோவான பேர் ரொம்ப அலங்காரமாக இருந்தாங்களா? அப்படியே ஜம்முன்னு ஒரு பெரிய உயர்ந்த வஸ்திரங்களை தரித்து, மோதரெல்லாம் போட்டு, சூப்பரான எல்லாம் போட்டு அப்படியே பலபலத்தில் இருந்தாங்களா உத்து பார்க்கறதுக்கு? இல்லையே, அவனு சாதாரண மீன் பிடிச்சவங்கள என்ன மாதிரி ட்ரெஸ்ஸில் இருந்திருப்பாங்க? சாதாரணமான போர்வை தான் போர்த்தி கொண்டு வந்திருப்பார்கள். சொல்லுகிறார், எங்களை உத்துப்பாரு. அவரை பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ ஊழியக்காரர்களை இன்றைக்கு அருமையானவர்களை நம்முடைய சிந்தனைகளில் மாற்றம் வர வேண்டும். நம்மை உற்று பார்க்கும் பொழுது அங்கு ஆண்டவருடைய நாம மகிழ்வுப்பட வேண்டும். ஒரு நம்பிக்கை நம்மை பார்க்கிறவர்களுக்கு வர வேண்டும். இன்னைக்கு நானே என்னையே நான் சோதித்து பார்த்தேன். என்னை உற்று பார்த்தால் ஒரு நம்பிக்கை வருமா? உங்களை உற்று பார்க்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வருமா? பேதுரு யோவானும் பிச்சை கேட்கிறவனை பார்த்து எங்களை உத்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவர் உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுப்பார், உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். அதன் மூலம் நீங்கள் பலப்பட ஆண்டவராலே முடியும். ஆண்டவருடைய வசனம் வெறுமையாய் ஒரு மனிதனுக்கு வராது, திரும்பாது. அல்லேலூயா. அது செய்ய வேண்டியதை செய்யும். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அந்த பிச்சைக்காரனை பார்த்து, நடக்க முடியாத பிறவிலே முடவனாய் பிறந்தவனை பார்த்து எங்களை உற்று பாரு என்று சொன்னாரே,
உம்மை புற்று அவர்களை உற்று பார்ப்பதன் மூலம் உம்மை காண முடியுமா ஆண்டவரே? ஆமா ஐயா, உம்முடைய வல்லமை விளங்கியது, நாமம் மகிமைப்பட்டது என்பதை நாங்கள் உணர்கிறோம். இந்த காலை வேளையிலும் தங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிற, உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை விசேஷமாக தாங்குங்க, ஆசீர்வதியுங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் அடையாளம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டராக இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். டியர் பிரதர் சிஸ்டர், அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரை உற்றுப்பார், அவர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். Take care and God bless.